हाय गाइस எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆண்டிகேட் சேனல். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பாண்டிகேம் ப்ரோ அப்படின்ற அந்த பாண்டிகேம் சாஃப்ட்வேர், அந்த ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர். நம்ம போன வீடியோவில் அதை எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பாண்டிகேம் அந்த சாஃப்ட்வேரை எப்படி நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், நம்மளோட சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணால் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம அதெல்லாம் நம்ம இந்த பாண்டிகேம் சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய கீபோர்டில் விண்டோஸ் ப்ளஸ் ஆர்கே நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு தெரியணுன்றதுனால நான் வந்து ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஆன் ஸ்க்ரீன் கீபோர்ட் ஓகே வந்துச்சு. ஸோ இதில் வந்து விண்டோஸ் ப்ளஸ் ஆர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் கண்ட்ரோல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் அடிச்சுட்டு ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து உங்களுக்கு லார்ஜ் ஐகான்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா இதில் வந்து கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே வந்து அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே மேலே கீழே. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பாண்டிகேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் ஆர் சேஞ்ச் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை மேலே இருக்க கிளிக் பண்ணுங்கள். எஸ் ஆர் நோ அப்படிங்கிச்சுன்னா எஸ்என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி வந்துடும். இங்கே வந்து அன்இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷனை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பாண்டிகேம் வந்து அன்இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய பாண்டிகேம் சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து ஆனில் வச்சுருக்கக்கூடாது. ஸோ எல்லா ஃபைல்ஸும் ரெடி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்கும், எஸ்என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு முடிஞ்சிட்டுனா க்ளோஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இதை மட்டும் நம்ம டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும், அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அதை மட்டும் நம்ம டெலிட் பண்ணக்கூடாது. அது கீழே இருக்க பாண்டிகேம் எம்பிஜி -1 கோடர் அதையும் நம்ம டெலிட் பண்ணோம். ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் சேஞ்சுன்னு கொடுங்க. எஸ் ஆர் நோ அப்படின்னு கொடுத்தனா எஸ்என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஒரு மறுபடியும் டிடெக்ட் ஆகிடும். ஸோ இதை வந்ததுக்கப்புறம் அகைன் அன்இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதுவும் அன்இன்ஸ்டால் ஆகிடும், க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ மொத்தமாக நம்மளோட பாண்டிகேம் சாஃப்ட்வேர் வந்து அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் காய்ஸ்.